உதயநிதி ஒரு நாளும் நல்ல அரசியல்வாதியாகவோ நல்ல தலைவராகவோ உருவாவார் என்று எனக்கு தோன்றவில்லை. முதல்வர் ஆவார் நீங்க? முதல்வர் அதெல்லாம் ஆவாரு, அதற்கு பிறகு நீடித்து நிற்க வேண்டும் அல்லவா? ஓபிஎஸ் கூட தான் மூணு வாட்டி முதல்வர் ஆனார், எங்க இருக்காரு? புரியுதா? இன்னைக்கு நாளைக்கே கூட உதயநிதி முதல்வர் ஆகலாம், அதற்கு அடுத்து என்ன? தலைவர்ன்றது நான் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரை கேட்கிறேன், எளிதாக கேட்குறேன் கிளர் உங்களுக்கு. ஒரு அரசியல்வாதி எப்போவுமே எப்படி சிந்திக்கணும்னா, எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸாக சிந்திக்கணும். ஒரு வட்டி கடை வச்சுருக்கிற மார்வாடிக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் எல்லாமே கிராமு வட்டி கணக்கு இப்படி தான் சிந்திப்பார். ஸோ ஒரு அரசியல்வாதி எந்த விஷயத்தை எடுத்தாலும் வாக்குகளாக சிந்திக்க வேண்டும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா இதனால் எப்படி ஓட்டு விடும், காஸ்ட் ஈக்வேஷன்ஸ் பாதிக்குமா, இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு தெரிந்த உறவினர் வட்டாரங்களில் எத்தனை பேர் மருத்துவர் தேர்வுக்காக பிளஸ் டூவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீட் தேர்வுக்காக நீட் தேர்வு இப்போ தயார் பண்ணுறாங்க சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. என்னுடைய சரௌண்டிங், உங்கள் சரௌண்டிங்கில் சொல்லுங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து, ரெண்டு மூணு இல்லையா? இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வுக்காக தயாரிப்பு செய்பவர்களின் குடும்பங்கள் எத்தனை இருக்கும்? ஒரு 1 லட்சம் இருக்குமா? இருக்கும், தோராயமாக இருக்கும். 1 லட்சம் இருக்கும், 2 லட்சம் கூட வச்சுக்கோங்க. இந்த 2 லட்சம் பேரும் உதயநிதி நீட்டை ஒழிப்பார்ன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறாங்களா? இல்லை, ஒரு பக்கம் வந்து தேர்வுக்கான தயாரிப்புகளையும் எடுத்துக்கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ஓட்டர்ஸ் மொத்தம் நமக்கு? 4 கோடியா? 8 கோடி மக்கள் தொகை. ஓட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 லிருந்து 4 கோடி. 4 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கோடியில் 4 கோடி மக்களின் வாக்குகளை கவர 2 லட்சம் மக்களின் பிரச்சனைகளை பேசுவது நல்ல அரசியலா? இல்லை, நீட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக, தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுதில்ல? எனக்கு முக்கியமான பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு இப்போ முக்கியமான பிரச்சனை. தம்பி உனக்கு முக்கிய நீட் பிரச்சனையாப்பா? உனக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறவனுக்கு தான் நீட்டு முக்கியமான பிரச்சனை, வேற யாருக்கு? இப்போ எதுக்கு முக்கியமான பிரச்சனை? இல்லை சார், இது எல்லாருக்குமான ஒரு அரசு அப்படிங்கிறப்போ எல்லாரையும் சந்திச்சுப்பாங்களா? 10 பேராக இருந்தாலும் அவங்கள பற்றியான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை தாராளமாக செய்யுங்க. அப்போ 10 பேரும் ஓட்டு தான் ஓட்டு போடுவோம், பரவாயில்லையா? இல்லை, நீங்கள் அரசியலாக சொல்கிறீங்க, இது அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா இல்லை அவங்களுடைய அடுத்த கட்ட எதிர்கால பிரச்சனையாக பார்க்குறாங்கல்ல? ரொம்ப சூப்பர் பாஸ். இன்று சிறு குறு நடுத்தர விவசாய நடுத்தர தொழில் அதிபர்கள் நீங்கள் உயர்த்திய மின் கட்டணத்தால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே, அது முக்கியமா நீட்டு முக்கியமா சொல்லுங்க சார். இப்போ ஏதோ வாழ்வாதாரம் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, எது முக்கியம் பேசி அவனு போதே? இல்ல சார், இரண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வாழ்வாதாரத்தை பாதிக்குது. ஸ்ட்ரைக் பண்ணாங்க பாத்தீங்களா? நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்றைக்கு முன்தினம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்களா? சிறு குறு மின் கட்டண உயர்வு கண்டித்து மட்டும் நடத்தினார்களா? கடந்த வாரம் வேலை நிறுத்தம் நடத்தினார்களா? ஆசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர் இண்டஸ்ட்ரி சைடு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதில் எது வாழ்வாதார பிரச்சனை, எது முக்கியமான பிரச்சனை? சரி, இப்போது நீங்கள் தான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீட் ரத்து பண்ணல, நீட் ரத்து பண்ணவங்க நீங்கள் நினச்சிட்ருந்தீங்க, நீட் ரத்து பண்ணலாம் நீங்கள் டாக்டர் ஆகிருப்பீங்க, நீட்டுனால நீங்கள் எனக்கு டாக்டர் ஆகலை, செத்துருவீங்களா? இல்லை, அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கடந்து போனால் வில் மூவ் ஆன், எவ்ரிபடி வில் மூவ் ஆன். அடுத்த ஆப்ஷன் ஆனால் பவர் ஹைக்குனால இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆச்சுன்னா சொல்லுங்கள், அவனுடைய தொழில் பாதிக்கும், லேபரர்ஸ் அவங்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கும். அவங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி மூடுதுன்னா அங்கே வேலை செய்கிறவங்க. ஆமாம், அவங்க வேலை பறி போகிறாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி எதில் கவனம் செலுத்த வேண்டும்? இல்லை சார், இது தொழில் ரீதியாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதிலேயே வந்து வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம இந்த சைடு நீட் தேர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதில் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைக்கிலோ எல்லோருக்கும் இது முக்கியமான பிரச்சனை அல்ல என்கிறேன். இல்லை, அதோட சேர்த்து இதையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம். இல்லாத இது அவசியமில்லாத பிரச்சனை, அவ்வளோதான். இது அவசியமில்லாத பிரச்சனை. இப்போ நீட்டு விலக்கு கேட்டு ஒரு பில்லு ரெடி பண்ணிங்க, குடியரசுத் தலைவருக்கு படிச்சுள்ளது, ஆளுநர் அனுப்பி வச்சிட்டாரு, ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போது பெண்டிங், அப்படியே பெண்டிங்கில் இருக்கு. இப்போ நீங்கள் கையெழுத்தேலுக்கும் இயக்கம் நடத்தின உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்களே? ஒரு விதமான ஒரு போராட்ட வடிவம் தானே சார்? போராட்ட வடிவம் தான் கொடுத்துட்றாங்க, பில் ஆகிடுது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்டே பண்ணுமா பண்ணாதா? பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவர்களின் அடிப்படை உரிமையான ஆர்டிகிள் 14 வயலேட்டடா இல்லையா? ஆமாம், இதில் வயலேட்டடா இல்லையா? இல்லை, வயலேட்டடாக தான் பார்க்கப்படும். ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான தேர்வு அப்படிங்கிறப்போ பார்க்கப்படும்.
ஆர்டிகிள் 14 வயலேட்டட்னு சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்களா? இல்லை அவங்க இந்தியா முழுக்க இதை முற்றிலுமாக ரத்து பண்ணணும், இது நீட் தேர்வு அப்படிங்கிறத இருக்கக்கூடாது அப்படின்னு தானே போராடுறாங்க. முக்கியமாக பிரதானமாக தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க கூட ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்களே. அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினால் இந்தியாவில் உள்ள மற்றவர்கள் அத்தனை பேரும் இதை புரிந்து கொண்டு அவர்களும் போராட்டத்தில் ஈடுபடுவார்களா? இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் நீட்டுக்காக போராட்டம் நடக்குது சொல்லுங்கள். நீட் எதிர்த்து பெரிய அளவில் நடக்குன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவிலும் தமிழ்நாட்டில் தான். தி ஆல் ஹவ் மூவ் டவுன். படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாட்டி நீட்டில் டாப் ஒரு நம்ம ஒரு பையன் நினைக்கிற ஒருத்தன் இல்லையா, எல்லோரும் படிச்சுட்டு தேவ் மூவ் டவுன். நீட்டு தான் முக்கியமான விஷயம். நான் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன், ஓவிய இயக்கம் நடத்துகிறேன்னா நடத்திட்டு போகும். இல்லை சார், இப்போது சாதாரண மக்கள் எளிய மக்கள்னால இந்த நீட் தேர்வு படித்து அந்த ஏன்னா இப்போ நீட் தேர்வு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த டாப் கிளாஸில் உள்ளவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படித்து தான் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு டாப் கிளாஸ்க்கு வந்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து பல லட்சங்களை வந்து கொட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கான ஒரு பொருளாதார விஷயம் எல்லார்ட்டையுமே இருக்கா, அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை இதுக்கு தானேங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த இன்ஸ்டியூட்டெல்லாம் படிக்கிறவங்க அரசு பள்ளியில் படித்தவங்களா? இல்லை பெரும்பாலும் தனியார் பள்ளிகள் உண்டு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இருக்கா? இது இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா? இவ்வளோ தான் பண்ண முடியும். நீட்டு தேர்வு ரத்து பண்ண முடியாது, எந்த அரசும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அப்போ எதுக்கு இவர் நடத்துகிறாருன்றது தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் இல்லாத குறையா? எத்தனை மடங்கு உயர்த்திருக்கிறீர்கள் மின்கட்டணத்தை? தொழில் நசியுதுங்க. ஒரு ஃபேக்ட்ரி ஓடினாலும் ஓடலைனாலும் கேவி சார்ஜஸ்னு மாதம் மாதம் பணம் கட்டணும் தெரியும்ல, நீங்கள் தானே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க நீங்கள்? போகாத ஊருக்கு வழி சொல்வதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் நீட்டு கையெழுத்து ஏறும். நீட்டு ஒன்றும் ஃபஸ்ட்டு வாழ்வாதார பிரச்சனைலாம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. என் கூட தான் என் கிளாஸில் 10th படிக்கும்போது 60 பேர் படிச்சு 60 பேருமா டாக்டர்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கூட டாக்டர் நினைக்கிறேன். ஏன் எத்தனை பேர் டாக்டர் வராங்க? அது கனவுகள் இருக்குல்ல சார், நம்ம அது ஒரு ஆளாக இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல. அப்போ ஒரு ஆளுக்காக உதயநிதி இயக்கம் நடத்திட்டு விடுங்க, அவ்வளோதான். ஒரு ஆளுக்காக இயக்கம் நடத்திடும். ஒரு அரசியல் தலைவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக இயக்கம் நடத்துவதா, இயக்கம் நடத்துவது அவரது வளர்ச்சிக்கு நல்லதா, இல்லை ஒரே ஒருவருக்காக இயக்கம் நடத்துவது நல்லதான்றதை உதயநிதி முடிவு பண்ணிட்டோம். நடத்தட்டோன்னு தான் சொன்னாங்க. இப்போ இது தேர்தல் அரசியலுக்காக தான் பண்றாரு அப்படிங்கிறீங்களா? எல்லாமே என்ன அரசியல் பண்றதுன்னு தெரியலங்க உதயநிதிக்கு, என்ன அரசியல் பண்றதுன்னே தெரியல. அதைத்தான் நான் சொல்றேன், நான் சொல்றது நீங்களும் புரிஞ்சுக்கல. தேர்தல் அரசியலுக்காக நீங்கள் தொட வேண்டியது நீட் அல்ல, வேற ஏதாவது எடுக்கணும். ஃபைன், சம் அதர் இஷ்யூஸ். நீட் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தராது. ஆனால் நீட்டில் நீங்கள் நடத்துகிற நாடகத்தெல்லாம் ஊரே பார்த்துருச்சு. என்ன சொன்னீங்க தேர்தல் பிரச்சாரத்தில்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு வந்து ரத்து செய்வோம். முதல் கையில் முதல் கையெழுத்து நீட் தேர்வு தான். பொய் தானே அது? பொய்யா இல்லையா? அந்த பொய்யை சமாளிக்கிறது தான் இப்போ அடுத்த பொய் கையெழுத்து இயக்கம். என்ன இந்த ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்ப போகிறீங்களா? சிறுபிள்ளைத்தனமாக தெரியல உங்களுக்கு இந்த இயக்கம். இதனால தான் சொல்கிறேன். ஆனால் உதயநிதிக்கு மனசில் என்ன தெரியுமா இருக்கும்? அருமையான இயக்கத்தை நடத்துகிறோம், நீட் எதிர்ப்பு, இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பார். அப்படியே நினச்சிட்டு